हाई फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल एन समयल उन वसम इनिकी नम्म स्वीट पनियारम एप्पडी सेय्यरदुन्नु पाक्कलाम। मिक्सि जार्ल रेंडु पळुत्त वाळपळुत्त सेर्त्तुकोंग। इदु कूड ओरु मुट्टै सेर्त्तु नल्ला अडिच्चु एडुत्तरलाम। इदोड अर कप अळवु सक्करैयै सेर्त्तुकोंग। சக்கரைக்கு பதில் வெல்லம் சேர்க்கும்போது வெல்லம் நரநரன்னு இருக்கும். அது மட்டும் இல்ல பனியாரம் கருப்பா போய்டும். இதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துறலாம். இப்போ மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இதோட அடிச்ச வாழைப்பழத்தை சேர்த்துறலாம். கால் மூடி துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க. கால் ஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1 பிஞ்ச் salt சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இத நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து 5 நிமிஷத்துக்கு கை விடாம நல்லா பீட் பண்ணி எடுத்துறலாம். எந்த அளவுக்கு நம்ம பீட் பண்றோமோ அந்த அளவுக்கு பனியாரம் நல்ல சாஃப்ட்டா இருக்கும். முட்டையோட வாசனையே தெரியாது. முட்டை பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் முட்டை சேக்கும்போது பனியாரம் இன்னும் டேஸ்டா இருக்கும். மாவு பாத்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். இப்போ பனியாரம் ஊத்தி எடுத்துறலாம். எண்ணெயில போட்டு பொரிக்கும்போது போண்டால அதிகமா எண்ணெய் பிடிக்கும். நீங்க பனியாரமா சுடும்போது எண்ணெய் அந்த அளவுக்கு பிடிக்காது. இப்போ இத திருப்பி போட்டுறலாம். இது ஒரு பாரம்பரிய ஸ்வீட். அந்த காலத்துல மைதா மாவு சேப்பாங்க. இப்போ நம்ம அதிகமா மைதா மாவு சேக்காததனால எல்லாத்துலயும் நம்ம கோதுமை மாவு தான் யூஸ் பண்றோம். இப்போ பனியாரம் நல்லா வெந்து ரெண்டு சைடும் பிரவுன் கலர்ல ஆயிடுச்சு. வெளிய எடுத்துறலாம். வீட்ல இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாவும் நல்ல டேஸ்டாவும் குயிக்காவும் செய்யலாம். கேக்க விட ரொம்ப நல்ல சாஃப்ட்டா இருக்கும். இது பிடிக்கலன்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. சுவையான ஸ்வீட் பனியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதே அளவோட நீங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என் சமையல் உன்வசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.